புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி புத பகவானே புத பகவானே நல்ல புத்தி தருனும் திருவெண்காட்டில் வாழும் திருப்பங்கள் தருனும் நற்திருப்பங்களை நம் அனைவரது வாழ்விலும் நல்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்யம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் உலகம் எங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர கோன் உயரும் கோன் உயர கோமான் உயர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த கோமானுக்கே உரித்தான அரசியலோட நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம் சார் அரசியல்ல பாத்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து ஒரே கட்சியில இறுதி வரைக்கும் இருப்பாங்க ஆனா ஒரு சில பேர் டக்கு டக்குன்னு கட்சியை விட்டு கட்சி தாண்டிட்டு இருப்பாங்களே சார் இவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் அரசியலில் வெற்றி கிடைக்கும் யாருக்கெல்லாம் அரசியல் பக்கம் போகவே கூடாது அதாவது அரசியலில் வெற்றி காண வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தோனும் மதி என்று சொன்னால் இந்த மதியல்ல சந்திரன் சந்திரனுக்கு பத்தோனும் அப்பதிக்கு பத்தோனும் அதாவது பதி என்று சொன்னால் பத்தோன் எங்கே நிற்கின்றானோ அப்பதிக்கு பத்தோனும் நன்றாக வலுத்து இருந்தால் அவர்கள் சிறந்த கோலோச்சக்கூடிய அரசியலில் பெரிய கோமானாக விலகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலில் உள்ள நுழைந்து படிப்படியாக உயர்ந்து அரியணை ஏறி மழையடித்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் தென்றல் போன் பூங்கான்று போல வீசினாலும் கட்சி மாறாமல் இறுதி வரை இதே கட்சி தான் என் மூச்சு பேச்சு எல்லாமே இதே கட்சி கட்சி என்று சொல்லுபவர்களையும் நாம் பார்க்கலாம் அதாவது மழை பருவமழைகள் மாறும்போது காலங்களும் சூழல்களும் பொழுது ஒரு வருஷம் இந்த கட்சியில் இருப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கட்சியில் இருப்பாங்க அஞ்சு வருஷம் கழித்து இப்படியே பதவி பவுசுக்காக மாறி மாறி போகபவர்களும் அங்கேயே அந்த விதியும் எழுதப்பட்டிருக்கிறது இவர்கள் அதை செய்யவில்லை எல்லாம் எழுதப்பட்டனுடைய நியதிநி ரீதியாக உழண்டு திரிகிறோம் என்று சொல்லுவதைப் போல கடந்த ஒரு 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 வருடத்திற்குள் ஒரு அன்பர் மிகப்பெரிய அரசியலில் கோலச்சக்கூடிய அம்சத்தில் ஒரு கட்சிகளில் மிகப்பெரிய பதவி பட்டம் பதவிகள் எல்லாம் அடைந்தவர்தான் அவர் ஏற்கனவே இன்னொரு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இந்த இடத்தில் பல சுகத்தை அடைந்து மறுபடியும் அந்த கட்சிக்கு போயிட்டு இந்த கட்சிக்கு வந்த ஒரு நிறைந்த ஒரு அங்கத்தில் அங்க வை ஏனால் அவர்கள் சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்லுவதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்த ஒரு அன்பருடைய ஜாதகம் இப்பெயரை குறிப்பிடவில்லை இருந்தாலும் அவங்க நிறைய கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கம்மா நம்ம நிகழ்ச்சியில் இவர் இவர் தானா இவரை தான் அவர் சொல்லியிருக்கிறாரா அவரைத்தான் இவரை சொல்லியிருக்கிறார் ஒரு திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கமெண்ட்ஸில் பார்க்கலாம் இல்லை நேரடியாக பரணி பாலராஜ் நீங்கள் இவரைத்தானே சொன்னீங்க எங்கிட்ட நேரடியாக கேட்கிறார்கள் நம்ம யாரையும் பேரையோ ஊரையோ குறிப்பிட போகிறது இல்லை அட்ரஸ்லேருந்து பேரை கூட சொல்கிறதில்ல அந்த அடிப்படையில் அவர்கள் எதை வேண்டுமென்றால் நினைத்து கொள்ளலாம் ஆனால் நமக்கு தேவை இந்த சப்ஜெக்ட் அப்போது விருச்சக லக்னம் ராசி பாருங்கள் அந்த அன்பருடைய ராசி வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஒரு ஆண் மகனுடைய ஜாதகம் உடனே ஓ சிம்ம மகம்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வந்துடும் அதனால் அதையும் சொல்லிடணும் இல்லை அவங்க லக்னம் வந்து விருச்ச லகனம் ராசி வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் கோலோச்ச முடியாது சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய கோழைகளையும் நான் பார்த்துருக்கிறேன் எல்லாரும் நிறைய நிறைய தவறான கருத்து நம்ம ஜோதிடர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிம்மம்னா கர்ஜிக்கும் சிங்கம் போல் அப்படியெல்லாம் கிடையவே கோழை ராசிகளில் அது ஒரு ராசின்னு என்னுடைய அனுபவ ரீதியாக கண்டுபிடித்த ராசி அது ஒன்று இருப்பதிலேயே இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே நட்சத்திரம் மக நட்சத்திரம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதுக்கு காரணம் வந்து ஒரு சிம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்ஜிக்கக்கூடிய சிங்கமாட்டை வாழ்ந்தவர்களையும் பார்த்துருக்கிறேன் அதே கோடைகளும் அதே ஸ்தானத்தில் அப்போ எப்படி சிம்மம் மகம்னா சிறப்பாக இருக்கணும் இல்லை இன்னொரு சிம்மம் மகம் தாழ்ச்சியாக இருக்குல்ல இதுக்கெல்லாம் அங்கே ஊடுருவி பார்க்க வேண்டும் கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்போ தான் மென்பவர் பவர் ஆளுமைக்குண்டான கெப்பாசிட்டி அடக்கி ஆளக்கூடிய யானையும் அடக்கி ஆளக்கூடிய சிம்மத்திற்கு அந்த செவ்வாய் சிறப்பாக அந்த கட்டத்தில் அமையலைன்னா நீ சிம்ம மகத்தில் பிறந்தெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல அந்தந்த ஸ்தானங்கள் அவங்களுக்கு இருந்திருக்குமா அவங்க தான் அப்படி ஆளுமையாக வந்திருக்கிறாங்க இது அரைவேக்காட்டுத்தனமான ஜோதிடர்கள் தெரிந்து பறைசாடுறதுனால ஓ சிம்மம் அதே மாதிரி மேசம் ரொம்ப இதுவாக அப்படியெல்லாம் இல்லை அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஒரு பெரு உயர்ந்த பிரபலம் வாய்ந்த அரசியல் பிரமுகருடைய ஜாதகம் தான் இது அப்போ விருச்சல கணத்தில் பிறந்திருக்கிறார் ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் பத்தோன் என்று சொல்ல போனால் லக்னத்திற்கு சூரியன்மா இவர் ஆடி போய் ஆவணி மாதம் பிறந்த ஜாதகர் சூரியன் எங்கே கோல வச்சு நிற்கும்னா ஆவணியில் ஆட்சி பீடத்தில் சிம்ம மனையில் தன் வீட்டில் தான் இருக்கும் இந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்போ இவருக்கு இயற்கையாகவே தானுங்கிற செருக்கும் அகந்தையும் அந்த ஆனஸ்ட்டு இது எல்லாமே வந்துடும் ஒன்று ரெண்டாவது மூன்றாம் இடம் சனி அந்த சனியும் அதே இடத்துல மிங்கிலாகி பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கு கூட யாருன்னா மதி நின்ற ஸ்தானத்துக்கு பத்தோன் யார் என்று சொன்னாலே சந்திரன் நின்ற இடம் என்ன சிம்மமனை சிம்மத்துக்கு பத்தோன் யாருன்னா சுக்கரன் அந்த பத்தோனும் சந்திரனோட ஆகி நடைமுறை பிறக்கும் போது கேது திசை ஏழு வருஷத்தில் ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருந்தது ஆறு வருஷம் பதினோரு மாதம் அதுக்கப்புறம் சுக்கரதிசை இருபத்தி ஏழு வயசோட ஒரு வாழ்க்கையில முடிஞ்சதுமா அடுத்து சூரியன் வர்றான் பாருங்க வாழ்க்கையில அப்படியே படிப்படியாக சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலான்ற சூரிய திசையிலே அரசியலில் மிகப்பெரிய அங்கத்தை வகிக்கிறார் அதுக்கப்புறம் சூரியன் முடியுது சந்திரன் முடியுது செவ்வாய் முடியுது அப்புறம் மலை வெயில் ரெண்டு மாறி மாறி இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது அந்த மாற்றுகள் நடக்கிறது அதே போன்று ராகு திசையில் பதினெட்டு வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் நல்ல சிறப்பான அங்கத்தில் அங்கம் வகிச்சிட்டு இப்போ மாற்றுக் கட்சியில் வள வீசுகிறாங்க அந்த கட்சிக்கு அவர் போகிறார் காரணம் என்பது இவருடைய விதி அதோடு முடியுது அப்போ எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் உச்சமாகணுன்றது விதி அப்போது இரண்டு மாதங்கள் அப்போ கரெக்டாக பாருங்கள் இந்த சிம்மராசி மக நட்சத்திரம் விரிச்ச கலகணம் பத்தாவது இடம் தான் தொழிற்த்தானம் கரெக்டாக இயற்கையாகவே அந்த இடத்துல சுக்கரன் இருக்குது பத்தில் சனியும் அதே இடத்துல இருக்குது சூரியனும் பதே பத்தாம் இடத்துல ஆச்சு கரெக்டாக பாருங்கள் இந்த குருவுடைய நேரடி பார்வை அப்போ ஒரு ஜாதகத்தில் என்னதான் அடித்தளம் இருந்தாலும் நல்ல உயர்வான திசைகள் வரும் காலத்தில் உயர்வை கொடுக்கும் தாழ்ச்சியான திசை வந்துட்டா அந்த தாழ்ச்சியான அந்த பாக்கிய மைனஸ் அந்த இடத்துல கொடுக்குன்ற மாதிரி அந்த குரு பாருங்கள் பத்தாம் இடம் தொழிஸ்தானத்துக்கு சிம்மமனையில் கை வைத்து பார்த்தாலே தெரியும் அந்த குருவும் சுக்கரனும் மாரகாதிபதியாகும் பத்தாம் இடத்திற்கு விரையாதிபதி யார் என்று பார்த்தாலே அந்த சந்திரன் பத்திற்கும் அதே போன்று பாருங்கள் சனி ஆறு கூடிய சத்துரு ரோகம் மாற்று கட்சியில் மிகப்பெரிய உயர்ந்த பதவி பொறுப்பு கொடுக்குறேன்ற பேரில் அவர் கட்சியை விட்டு ஜம்ப் ஆறார் இவர் இருக்கிற இடம் மிகப்பெரிய பரமசிவன் கழுத்திலிருந்து இருந்து பாம்பு கேட்டதா கருடா சௌக்கியமான் அந்த இடத்துல இருந்துட்டு சின்ன ஒரு மைனஸ் ஒரு சலசலப்பு ஏற்பட்டனால கேட்டது கிடைக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக அவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு மாற்றுக் கட்சிக்கு போறாங்க ஏன்னா மாற்றுக் கட்சியில் உயர்ந்து ஒரே நிமிஷம் மாற்றுக் கட்சியில உயர்ந்த பதவிகளை கொடுக்கணுன்றது அவருக்கு நிலையை அவர் இதில் இருந்தாலும் அவரை பார்த்து ஏன்னா அவர் அந்த பதவி சுகத்தை அடையணுன்றது அங்கே இல்லையே அப்போ போய் ஏமாண்டு இளவு காத்த கிளி மாதிரி எத்தனை பேர் உட்கார்ந்து நானும் பார்க்கிறேன் சார் ஒரு கட்சியின் வெற்றியை தூக்கி நிறுத்துவது யார் இந்த கட்சியை கட்டி காக்கும் அந்த கட்சியின் தலைவனுடைய ஜாதக அமைப்பா அல்லது அந்த கட்சியை தாங்கி பிடித்து நிற்கும் அந்த தொண்டனின் ஜாதக அமைப்பா அதாவதுமா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அந்த கட்சியினுடைய பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்கும் கட்சி எப்ப தொடங்கினாங்க எத்தனை மணிக்கு தொடங்கினாங்க எந்த நாள்ல தொடங்கினாங்க எந்த தேதியில தொடங்கினான்றது ஒரு கணக்கு அது ஒன்று அந்த கட்சி நிலைத்து நிற்குமா முளைந்த இடத்துலையே அப்படியே மறைந்து போகுமான்றது அங்கேயும் அது எழுதப்பட்டிருக்கும் சரி அதை தாங்கி பிடித்து கோல வச்சக்கூடிய கோமான்களுடைய ஜாதகத்தில் அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தில் மக்கள் பிரஜை தொண்டர்படைக்கு சொந்தக்காரன் ஏவலாட்களுக்கு சொந்தக்காரன் நீதிமான்களுக்கு சொந்தக்காரன் அடிமை ஆட்களுக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்த்தால் ஒரு லக்னத்தில் சனி நன்றாக அமையாமல் இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் கோலோச்சி ஆட்டி படைக்கவே முடியவே முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி மக்கள் பிரஜை அந்த ஜாதத்தில் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு மக்கள் பிரஜை என்றால் தராசுக்கோள் ராசி என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம் அந்த தராசுக்கோள் ராசி தான் சுக்கரனுடைய வீடு துளா ராசி அதுதான் நீதிமானுடைய அம்சம் அந்த நீதிமானுடைய அம்சத்தில் அந்த நீதித்துறைக்கே சொந்தக்காரன் சனி உச்சத்தாரையில் அமர வேண்டும் ஒன்று மற்றொன்று எந்த இடத்துல இருக்கணும் அரசியலில் ரொம்ப இதுவாக வரணும்னா மகரமனையில் அந்த சனி அமர வேண்டும் இது ரெண்டு தாம ரொம்ப ஒரு ஸ்பெசிபிக்கான இடங்கள் இதில் பிறந்து பிச்சைக்காரனாக இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல சனி உச்சமாகி அதே போன்று கோலோச்ச கூடியவர்களையும் நான் பார்க்குறேன்னா அந்த நிலையை பகுத்து டியூனிங் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறோம் அது யாருடைய நட்சத்திரத்தில் அந்த சனி பவனி வந்திருக்கு எந்த காலகட்டத்தில் அவர் பிறக்கும் ஜனன காலத்தில் அந்த சனி நின்ற இடத்திற்கு வீடு கொடுத்தவன் சுக்கராச்சாரியார் சுபிச்சத்துக்கு சொல்ற காரணம் இல்லையா சென்றனமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல அந்த சுக்கராச்சாரியார் சிறப்பாக இருக்க வேண்டும் அவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவன் யார் என்று பார்த்தாலே இந்த துலா ராசியில் பார்த்தீங்கன்னா விசாக மூன்று பாதம் இருக்கும் குருவுடைய அம்சமும் அசரகுருடைய வீட்டில் தேவகுருனுடைய அம்சத்தின் மூன்று பாதம் அங்கே இருக்கும் அதே போன்று ராகு தூண்ட விட்டு செதரடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் யார்ன்னா ராகுதான்மா ஒன்றுமே இல்லாத பொருளை பூதாகரமாக விஸ்வரூபம் எடுக்க வைப்போம்ன்ற அந்த ராகு மட்டும்தான் அந்த இடத்துல ராகுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் தொலாராசியில் இருக்கிறது செவ்வாய் என்று பார்த்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டி படைக்கக்கூடியவன் யார் என்று பார்த்தாலே செவ்வாய் அந்த இடத்துல ரெண்டு பாதங்கள் இருக்கும் சித்திரை மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் அங்கே இருக்கும் பார்த்திங்களா ராஜம்சம் பொருந்திய கிரங்கள் அப்போ ராகுவுடைய அம்சமும் அங்கே இருக்கும் குருவுடைய அம்சமும் அங்கே இருக்கும் செவ்வாவுடைய அம்சமும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீதித்துறைக்கு சொந்தக்காரன் சனி உச்சத்தாரையில் அமர்ந்து அந்த சனி யார் நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கிறான்னு பார்த்து அந்த சனி ராசி கட்டத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகுறோம் அவர் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்சம் ராசிக்கட்டத்தில் ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாகணும்னு அழகாக உட்காந்துருக்கும் நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கழுதமைக்கணும்னு அங்கே உக்காந்துருக்கோம் அப்போ இந்த நிலையை இங்கே பகுத்தறிந்து அந்த நவாம்ச கட்டத்தில் நம்ம சீர்தைக்கு பார்த்து அங்கேயும் நல்ல கோல வச்சக்கூடிய அம்சத்தில் நல்ல நிலை ஆட்சி உச்சம் பெற வேண்டிய அம்சம் அல்ல நல்ல நிலையில் அந்த நட்சத்திர அதிபர் அமர்ந்து அது இல்லாமல் சந்திரன் நின்ற இடத்திற்கு பத்தோணும் இவர்களாம் நல்லா இருந்தால் அவர்கள் தான் அந்த மாதிரி துறையில் அங்கே வைக்கிறாங்க நீங்கள் அருமையான ஒரு வார்த்தை கேட்டிங்களே தொண்டனான் தலைவனுக்கு பெருமையா தலைவனால் தொண்டனுக்கு பெருமையா இந்த கட்சி யாரால் நிர்மாணிக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு தலைவனுடைய ஜாதகத்தில் நிர்மாணிக்கப்படுகிறது அதை மே வண்டுகள் போன்று தேனிகள் ராஜ தேனின்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது இருக்குமா அவங்க இடுற கட்டையை அவங்க செய்யறான்னா ஒரு ஜாதகத்துல தாம் பதவி பட்டம் பதவி உயர வேண்டுமென்றால் தொண்டனாக சேர்ந்திருந்தாலும் படிப்படியாக உயர்ந்து விளங்க வேண்டும் தொண்டனுடைய ஜாதகமும் அங்கே இருக்கணுமா அரசாட்சி புரியவர்கள் அத்தனை பேரும் இப்போ நீங்கள் நம்மளுக்கு நல்ல பீரியட் இருக்குன்னா நல்ல நல்ல பொறிகள் உள்ள ஜாதங்கள் தான் நம்ம கட்சியை வந்து நாடி வரும் மக்களுக்கும் நம்ம மேல நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படும் அப்போ தலைவனுடைய ஜாதகத்துலேயும் அங்கே இருக்கணும் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பகிர் பதவிகள்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நான் மட்டுமே அள்ளி சாப்பிட முடியாதமா ஒரு சாப்பாட்டை எல்லாத்தையுமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் அங்கே கூடியிருக்களுடைய அம்சத்துலேயும் அவருடைய உயர்ந்து அங்கே வைக்கணும் எல்லாருமே சூழ தான் ஒரு தலைவன் ஆட்சி படத்தில் அங்கே அமர முடியுங்கிறது இது ஒரு நிர்மாணம் சார் ஒரு கட்சியில் சின்ன வயசில் ஒரு தொண்டனா ஒருத்தர் நுழையிறாரு படிப்படியாக அல்லும் பகலும் அயராத அந்த கட்சிக்காக உழைத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எரி தலைவன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சுவை மிகுந்த கனியை உண்ண போகும்போது போது அவருக்கு திடீர்னு மரணம் சம்பவிக்குது சார் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் எப்படி எல்லாருக்கும் ஏன்னா கையில கிடைச்சும் அது அனுபவிக்க முடியாத ஒரு நிலைங்கிறது கொடூரம் இல்லைங்களா இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதுமா கையில கிடைச்சும் நல்லா அனுபவிச்சு பதவியில் இருந்து மரணத்தை தழுபவர் ராஜ மரியாதையோடு இறப்பவர்களையும் நாம் பார்க்கலாம் ஒருத்தருக்கு எல்லா அரசியல் பிரமுகர்களிலெல்லாம் பழக்கம் அவர்கள் கேட்டால் அந்த பொறுப்பு கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் எனக்கெல்லாம் பதவியெல்லாம் வேண்டாப்பா எனக்கெல்லாம் பிடிச்சா இதெல்லாம் ஒரு இதுவாப்பா அப்படின்னு முகத்தை சொலிக்கிறவங்களையும் பார்க்கலாம் ஏன்னா உங்கள் கட்டத்தில் அந்த யோக இருக்காது ஒருத்தர் மோதிரம் போடுவாங்க ஒருத்தர் சங்கிலி போடுவாங்க ஒரு ஏழையே தான் இருப்பான் மீடியமான வசதியாக இருப்பான் அவன் மோதிரம் போட்டிருப்பான் இவன் கோடி கோடியாக என்ன போய் சந்தைப்படுத்த நாட்டை மோதிரமோ இது எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுமா உனக்கு போடணுன்றது அந்த விதி இருக்காது இப்போ கார் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மிகப்பெரிய ஒரு நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா கார் வாங்குறது ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா காரு இதுவும் காரில் தானேயா போகுது எதுக்கே தேவையில்லாமல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் டொயாட்டோ பெரிய பெரிய கம்பெனியில் ஃபாரின் காராக இதெல்லாம் பெருமைக்கு வாங்கி நிறுத்தி என்னையா பண்ணுறது அப்படிமா காரணம் இல்லை அவன் ஏழை குடியானவர் வீட்டில் சாதாரண வீட்டில் பிறந்திருந்தால் கூட அவனுடைய கட்டத்தில் விதிப்பயன் நன்றாக அமைந்திருந்தால் உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யமான காரம் அவன் வீட்டில் முன்னாடி நிற்கும் இது நீ பார்த்து விரும்புகிறதோ நான் பார்த்து விரும்புகிறதெல்லாம் எதுவுமே கிடையாதும்மா அதே மாதிரி பதவியிலேருந்து நம்மள படிப்படி அதெல்லாம் இல்லை இங்கே பிறக்கும் போது இவரு இவருடைய ஆர்டரோடு தான் நம்ம பிறந்திருப்போம் அப்போ இவருக்கு அரசியலில் கோல வச்சக்கூடிய அம்சங்கள் நிறைந்திருந்தால் அவர் ஏழை எளியவர் வீட்டில் என்ன மிட்டா மிராசுதாரர்கள் வீட்டில் இருந்தால் அவனை எங்கேயாவது ஒரு ரூபத்தில் பூட்டி கீழே பூமிக்கு அடியில் புதைச்சிருந்தானே அவன் லிப்ட் அம்மா அதையும் நான் பார்த்துட்டோம்மா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் இருப்பான் தொண்டனாக சேர்ந்துருப்பான் ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பான் ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகிக்கு அந்த ஏரியா படிப்படியாக உயர்ந்து அந்த மாவட்டத்தை டாமினேட் பண்ணி அடிச்சு காலி பண்ணிவிட்டு அவர் எங்கேயோ போய் நிற்பார்ன்னா அவருடைய விதிப்பயன் அங்கே இருக்கும் நான் வருத்தப்பட்டு நீ வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் இருக்கா ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு ஜாதகத்தில் பிறகு இப்போ கட்சி தாவல் ஒரு கட்சியில் நல்லா உயர்ந்திருப்பாங்க கட்சி விட்டு கட்சி போடுறதுன்னா இவங்க பண்ணலம்மா இவங்களுக்கு பதவியினுடைய ஸ்தானத்தில் மாரகங்கள்லாம் தொடர்பு கொண்டு இருந்தால் பத்தாம் இடத்திற்கு அல்ல பத்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு இப்போ அந்த அன்பருடைய ஜாதகத்தை சொன்ன பத்தாம் இடம் நல்ல கோல் வச்சு அழகாக வந்துகிட்டு இருந்தவர் மாறி மாறி வந்திருந்தாலும் அந்த கட்சியில் பத்தாம் இடம் தொழிற்சாணம் அவருக்கு நல்லா இருந்ததுனால சர்வ கட்சிக்காரங்களும் அவர் அடைச்சாங்க பதவிகள் எல்லா நேரத்துலையும் எல்லா நேரத்துலேயும் தாயம் விடுமா ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் ஆகத்தானே செய்யும் அந்த நேரத்தில் இவர் மைனஸை தேர்ந்தெடுக்கலை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்துக்கு இரண்டு மாதங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டதுனால பதவி கொடுக்கணும்னு அந்த கட்சியில் முன் வந்திருந்தாலும் நீ அதை அனுபவிக்கணுன்றது விதி இங்க இருக்கா பதவி வரும்போது மரணம் தழுவுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லை அவருடைய சன்னுடைய ஜாதகம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அந்த தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிறந்த பையன் இல்லையா அது ஒரு தம்பியுடைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிறந்த அந்த ஸ்தானம் வந்து தனுசை வந்து அப்பா எங்கே வருவார் சிம்ம ராசி வந்துடும் அப்போ சிம்ம தான் அப்பாவுக்கு லக்னம் அந்த இடத்துல நிலைப்பாடுகளுண்டான கோள்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் உச்சத்தில் இருப்பார் மீனராசியில் ராகுவோட மிங்கிலாக இருக்கும் அங்கே சேட்டம் தான் அதே இடத்துல இருப்பார் அதே போன்று குரு எங்கே இருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அந்த அறுபத்தெட்டு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமனையில் குரு கேதுவோடு கூடியிருப்பார் அப்போ பாருங்கள் இவர் பிறக்கும் போது இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்க சந்திரன் பத்து வருஷம் முடிஞ்சிடுச்சு செவ்வாய் ராகு ராகுதேசையில் ஏழ்மையான வீட்டிலம்மா ஒரு வேளை மூணு மூணு வேலையில் ஒரு வேளை தான் கஞ்சி சாப்பிடுவாங்க ரெண்டு வேளை பட்னி ஈர துணி போட்டு தான் தூங்கணும் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃபேமிலியை பற்றி அப்படி இருக்கிறது படிப்படியாக இருந்து இந்த ராகுல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரோக்கரேஜ் மூலயமா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டார் வாய் மூலிமா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பத்து ஃபோன் இருபது ஃபோன் வரிசையாக இருக்கும் இதை பேச முடியாது அதை பேச முடியாத நல்லா பார்த்து மிரண்டு போன காலங்களும் உண்டு அப்போது அந்த ஜாதகம் எப்படி இருக்குது அப்போ கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்புக்கு காரணம் வந்து இந்த ராகு அந்த ராகு திசையில் கோல் வச்சுனார் கரெக்டாக பாருங்கள் அந்த ராகு திசை முடிஞ்சதுமா கரெக்டாக இவருக்கு போஸ்டிங் வரணுன்றது போஸ்ட் எல்லா பிரமுகரெல்லாம் தேடி அப்படி இப்படின்னு பழக்கம் பண்ணி வச்சிருக்கிறார் ஏதோ யோது கொடுத்து ப மயக்கி வச்சுருக்குறார் அவங்களும் பதவி கொடுக்கணுன்றது விதி பார்த்தீங்கன்னா பழனி வர்றது பதவி வர்றதுக்கு முன்னாடி பழனி கோயிலுக்கு போயிட்டு வர்ற வர்ற வழியில் திண்டுக்கல்லில் மேஜர் ஆக்சனில் அந்த குடும்பமே டெத்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இறந்துடுறாங்க இறந்த உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அறநிலைத்துறையில் ஒரு பொறுப்பு அன்னைக்கெல்லாம் தபாலில் தான் வரும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ பாருங்க பாடி வந்து வீட்டில் இருக்குது போஸ்டிங்லாம் ஆர்டர் வருது அப்போ அந்த பதவி அவர் இயக்க முடியுதா பதவி வரும்போது மரணத்தை தழுபவர்கள் யார் என்பதும் அதுவும் இங்கேயே எழுதப்பட்டிருக்கு நிறைய கருத்து கணைகளை சொல்லத் துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் இந்த ஜாதகனுடைய அடி டெப்த்தை வந்து நல்லா பார்க்கணும்னா ஒவ்வொரு ஜாதகத்துல ஒரு நிறைவை நம்ம சொல்லணும்னா அடுத்த என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் என்னுடைய யூடியூப்பில் இந்த அரசியல் சம்பந்தமான இவ்வளோ காலமாக நிறைய நான் பேசலைன்னாலும் இப்போ பொது சம்பந்தமான துறையில் யார் யாருக்கு எப்படி இருக்கும் ஒரு கட்சியிலேருந்து தாவல் ஏற்பட்டால் அந்த கட்சிக்காரங்களுடைய அம்சம் இங்கே போனால் ஜொலிக்குமா ஜொலிக்காதா இல்லை போன இடத்துலையே அப்படியே நிலைப்பா இல்லை அந்த இடத்துல போயும் புண்ணியம் இல்லையா எல்லாமே இங்கே ரூல் எழுதப்பட்டிருக்கு அப்போது ஒரு விஐபி ஜாதகமாக இருந்தாலும் யார் என்னன்னு சொல்லி மறைக்காமல் அந்த பத்தாம் இடம் தொழிற்சானத்துக்கு நான் டைரெக்டாக மாரகமும் பாதகமும் சாதகத்தையும் போட்டுருமா வந்தவங்க என்னுடைய ஆராய்ச்சி கணையில் விடாமல் இந்த ஜாதத்தை பார்த்தா விஐபி ஜாதகம் தெரியும் அந்த ஸ்தானத்திற்கு மாரகம் பாதகம் சாதகம் ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி இல்லை உயர்நிலைக்கு போகணுனாலும் தாழ்நிலைக்கு போகணுனாலும் பரணி பாலராஜ் சொல்கிறதுனால நீங்கள் மாறப்போகிறதில்லை நான் ஒரு வழிகாட்டி தான் வழிகாட்டுபவன் என்பவன் வழி தெரிஞ்சு வழிகாட்டணும் எல்லாத்துக்கும் தெரியும் ஜோதிடம் தெரியும் மாரகம் அப்படிலாம் அல்ல நிறைய பேருக்கு தெரியாமையே சில சில அறிவுரைகள் உறுத்திக்கிட்டு இருக்காங்க அவர்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னா நல்ல ஜோதிடர் தேடி போகணுன்னாலும் அந்த அரசியல் அமைப்பு உள்ளவர்களுக்கும் சரி மாற்று அமைப்பு உள்ளவர்களுக்கும் அந்த பாக்கியம் அவர்கள் கட்டத்தில் இருக்கணும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்பது என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபால்ராஜ் யூடியூப்பில் நிறைய நிகழ்ச்சியை புகுத்தி இருக்கிறோம் மினிமேலும் புகுத்து இருக்கிறோம் அதிலேயும் பார்த்து கண்டு கடிக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்குது கோ கோயம்பேட்டுக்கு அருகாமில் அங்கே சந்திக்கிறேன்னா செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் தோணுது கேட்க கேட்க தவிட்டாத அற்புதமான பல விஷயங்கள் நீங்க எங்க கூட பங்கு அதுவும் அரசியல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த நபர்களுடைய ஜாதக அமைப்புலயும் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கான்னு நிச்சயமா சொல்லப்போனா நீங்க ஒரு ஜாதக ஜாம்பவன்ல ஜாதக என்சைக்ளோபீடியா அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்வேன் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி திருப்பு யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்